ஒரே கர்த்தர். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். யாத்ராகமம் 34:6-7. நாம் எப்போதுமே அவசரப்பட்டு சில கருத்துக்களை சொல்லிவிடுகிறோம். ஆனால் காலம் செல்ல செல்ல நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் அந்த கருத்துக்களை ஆமோதிப்பதாகவோ எதிர்ப்பதாகவோ இருக்கின்றன. கர்த்தரை பற்றிய நம் புரிதலும் கூட நமது வாழ்க்கை அனுபவங்கள் கர்த்தரை பற்றி நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மைகள் மூலமாக மாறுகின்றன. மாறாத கர்த்தர் மாறும் நிகழ்ச்சிகள் மூலம் நமக்கு தம்மை பற்றி கற்றுக் கொடுக்கின்றார். கர்த்தர் அன்பும் இரக்கமும் உள்ளவர். அவர் நீதி உள்ளவர், விசாரிக்கிறவர், மன்னிக்கிறவர் என்று அவரது குணங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே இயேசுவின் நீதி வெளிப்படுத்தலின் புத்தகத்தின் இறுதியில் வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் எப்போதுமே இது அல்லது அது என்றே பழகியிருக்கிறோம். கர்த்தர் கோபமுள்ளவர், தண்டிக்கிறவர் என்று நினைக்கிறோம், அல்லது அவர் அன்புள்ளவர், அவரால் கோபப்பட முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரின் குணங்களை கவனித்து பார்த்தால் அவரது தன்மையை நாம் ஓரளவுதான் புரிந்திருக்கிறோம் என்பது புரியும். அவர் தன்னை பற்றி வேதாகமத்தில் வெளிப்படுத்தியிருக்கும் உண்மைகள் அனைத்தையும் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றும் உணர்ந்தும் அனுபவித்து கொண்டும் இருக்கலாம். சங்கீத புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் இதை விளக்குகிறது. சங்கீதம் 18:25-26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். நல்லவர்களுக்கு நல்லவராக தோன்றுகிற கர்த்தர் கெட்டவர்களுக்கு கெட்டவராக இருக்க மாட்டார். கெட்டவர் கண்களுக்கு அவர் கெட்டவராக தெரிவார். இப்படித்தான் இந்த வசனம் சொல்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் தான் கர்த்தரின் குணத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இதையே இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கிடைவீர்கள். சிந்தனை: பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் காண்பது ஒரே கர்த்தர் தான். ஜபம்: நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் கர்த்தரே, நாங்கள் உம்மை அறிவதன் மூலமாக உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.